ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகில் உள்ள அனைத்தும் இறுதியில் பிடி சாம்பலாக மாறும் என்னும் தத்துவத்தை திருநீறு உணர்த்துகிறது. இதனால் தூய்மையாக அறநெறியில் இறை சிந்தனையோடு வாழ வேண்டும் என உணர்த்துவதாக கருதப்படுகிறது. ஞானம் என்னும் நெருப்பில் அனைத்தும் சுட்டரிக்கப்பட்ட பின் எஞ்சுவது பரிசுத்தமான சிவ தத்துவமே என்பதை விபூதி குறிக்கிறது. திருநீறு அணியும் இடங்கள். உடலில் திருநீறு அணியக்கூடிய இடங்களாக 18 இடங்கள் குறிப்பிடப்படுகின்றன. அவை தலை நடுவில் உச்சி, நெற்றி, மார்பு, தொப்புளுக்கு சற்று மேல், இடது தோல், வலது தோல், இடது கையின் நடுவில், வலது கையின் நடுவில், இடது மணிக்கட்டு, வலது மணிக்கட்டு, இடது இடுப்பு, வலது இடுப்பு, இடது கால் நடுவில், வலது கால் நடுவில், முதுகுக்கு கீழ், கழுத்து முழுவதும், வலது காதில் ஒரு பொட்டு, இடது காதில் ஒரு பொட்டு. திருநீறு அணிவதன் பலன்கள். திருநீறு அணிவதால் தடையற்ற இறை சிந்தனை, உயர்ந்த நற்குணங்கள், குறைவற்ற செல்வம், நல்வாக்கு, நல்லோர் நட்பு போன்ற எல்லா நலமும் பெற்று சிறப்புடன் வாழலாம். உடல் நலமும் இரத்த ஓட்டமும் சீர்படும். பாவங்கள் என வரையறுக்கப்பட்டவைகளை ஒதுக்கும் மனப்பாங்கும், தொல்லைகள் அனைத்தையும் அழித்தும், அனைத்து பேர்களையும் அழித்து பிறவிப்பிணி அறுத்தும் மோக்கம் மோட்சம் செல்ல வழிகாட்டும். இதைத்தான் திருமூலர் பின்வரும் பாடலில் தெரிவிக்கின்றார். கங்காளன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வரே யாமாகில் தங்கா வினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேர்வரே. திருநீறு அணிவதால் செய்த பாவங்கள் நீங்கும் என்றும், திருநீரின் பெருமையை அறிந்து முறைப்படி அணியாமல் வெறுமனே பூசிக்கொள்பவர்களுக்கும் நன்மை கிடைக்கும் என்றும் சைவ நூல்களில் கூறப்பட்டுள்ளது. ஓம் நம சிவாய. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.